இன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட சோழவரம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள விஜயநல்லூர் கிராமத்தில் அதிகாலை 4:30 மணி அளவில் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த கிராம சாலை இப்போது 2 வருடத்திற்கு முன்புதான் புதுப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு சுமார் 20 வருடங்களாக மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக பள்ளம் மேடாகவும் இருந்தது. அவசரத்திற்கு ஆட்டோ ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலையில் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். பல போராட்டத்திற்கு பிறகு சுமார் 20 வருடங்கள் கழித்து இப்போதுதான் தார் சாலை போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து ரக அதி கனரக வாகனங்கள் 100 கணக்கில் வர ஆரம்பித்துவிட்டது. குறிப்பாக தண்ணீர் டேங்கர் வாகனங்கள் அதிகமாகவே வருகின்றன. காரணம், விஜயநல்லூரில் ஏராளமான தண்ணீர் போர் பம்புகள் அமைந்துள்ளன. இதனால் அதிக டேங்க் வாகனங்கள் வருகின்றன. இதனை பார்த்து சாலை பழைய நிலைமையில் ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த போராட்டம் விஜயநல்லூர் கிராம தலைவர் ஈரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கிராம பொதுமக்கள் அனைவரின் ஆதரவோடும் நடந்தது. இவர்களின் கோரிக்கைதான் என்ன, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். விஜயநல்லூர் கிராம தலைவர், எங்கள் கிராமத்திற்கு அருகில் 100 கணக்கான அளவில் சட்டத்திற்கு புறம்பாக ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் திருடப்படுகின்றது. தண்ணீர் திருடி வருகின்ற லாரிகள் கிராமத்தினுடைய சாலை வழியாக வருவதனால் 20 ஆண்டுகளாக சீர்பட்டு கிடந்த சாலை இப்பொழுதுதான் சீரமைக்கப்பட்டது. அந்த சாலை மீண்டும் சிதிலமடையும் அவல நிலையில் உள்ளது. கடந்த காலங்களில் ஆபத்து காலத்திற்கு ஆட்டோ ஆம்புலன்ஸ் கூட வராத ஒரு அவல நிலை இருந்தது. அந்த சாலை இப்பொழுதுதான் சீரமைக்கப்பட்டது. சுங்கசாலை கட்டணத்தை தவிர்ப்பதற்காக பல்வேறு கனரக வாகனங்களும் குறிப்பாக தண்ணீர் திருடி வரும் லாரிகள் வருவதனால் சாலை பழுதடைகின்றது. வாரத்திற்கு 3 நாள் வீடுகளுடைய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் சொல்லநாத துயரத்துக்கு ஆளாகின்றார்கள். கடந்த காலங்களில் விபத்து ஏற்பட்டு 2 உயிரிழப்புகள் கூட நடந்துள்ளன. ஆகவே காவல்துறையும் அரசுத்துறை அதிகாரிகளும் இதனை தடுத்து நிறுத்திட அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே பொதுமக்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை தண்ணீர் லாரிகள் சிறைப்பிரிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரோடே கிடையாது. எங்கள் ஊருக்கு வந்து ஆட்டோ வராது, ஆம்புலன்ஸ் வராது. ஒரு ஆபத்துனா கூட 15 வருஷம் போராட்டம். கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து 3 நாள் மறியல் பண்ணியிருக்கோம் போயிட்டு. அதுக்கப்புறமா வந்து திட்ட மதிப்பீட்டு குழு வந்து 10 MLA வந்து இதை பார்த்துட்டு பெரிய அமௌண்ட் உதவி பண்ணி, ஏன்னா யாராலும் வந்து அவன் இந்த பஞ்சாயத்து பண்ணுறதோ இல்லை வந்து யூனியன் பண்ண பண்ண முடியாதுட்டாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நபார்டில் ஸ்கீமில் தான் இதை வந்து போட்டாங்க. போட்ட பிறகு இந்த மாதிரி வண்டிங்க வந்தது. 2019 வந்து அப்போ இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட சொன்னோம். அவர் என்ன பண்ணார்னா வண்டிகளெல்லாம் டெய்லி 2 வண்டி 3 வண்டி பிடிச்சி பேஸ் போட்டார். அதுக்கப்புறம் வண்டி குறையாரு. அதுக்கப்புறம் இந்த குட்டியான வண்டிங்க வந்து பூட்ஸ் மாதிரி வராங்க. ஆக்சிடென்ட் வந்து 2 பேர் சித்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து கேட்டு போட்டுருங்க சொல்லிட்டார். ஏஎஸ்பி ராவ் இருந்தார், நீங்கள் கேட்டு போட்டுருங்க ஊரில். கேட்டு போட்டால் வந்து ஸ்கூல் வண்டிங்க வந்து ஸ்கூல் வண்டிங் போக முடியாதுன்னு நாங்கள் நிறுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஊர்லேயே ஒரு வேலை நடந்தோம்னா ஜேசிபி ஏதோ வந்து வரணுன்னாக்கா வர முடியல, போக முடியல, கிராஸ் பண்ண முடியல, அதனால் எடுத்துக்கோம். எடுத்துகிட்டு பிறகு கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு வண்டி வரத்துக்கு கம்முடணும். இப்போ 6 மாதமாக பார்த்தீங்கன்னா 1 வண்டியாச்சு, 2 வண்டியாச்சு, 4 வண்டியாச்சு, 40 ஆச்சு, 400 வண்டி ராத்திரியில் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் வரான். இந்த மாதிரி இந்த 1 மாதத்தில் மட்டும் 10 முறை கரண்ட் ஆத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி நீங்கள் வரவும் வரவும் போக முடியல. இந்த ரோடு மறுபடியும் டேமேஜ் ஆகிற கண்டிஷன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வர போகும் தெரியல. அதனால் வந்து அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், இதுவரை நடவடிக்கை எடுக்கல. அதனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது இப்போ இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆனது இப்போ தண்ணி வண்டியினால தான். தண்ணி வண்டி குறைஞ்சது 1 நாளைக்கு 200-300 வண்டி வரும். அதில் நாங்கள் ஏற்கனவே பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு. ஊரே போய் சேர்ந்து இதெல்லாம் போர் அடிச்சு ஒட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் தூக்கி வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஊர் வழியாக வண்டி வரக்கூடாது அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க.
அந்த பக்கம் கூட அந்த பக்கம் போது வண்டி இருக்குது இத்தனை ஒன்று இப்போ எல்லாம் வண்டி அந்த பக்கம் போயிட்டு அதனால் வந்து இப்போ அவர் ஹலோ அவர் வந்து நானே ஆள் அனுப்புகிறேன் டெய்லி அனுப்புகிறேன் ஒரு ரெண்டு வண்டி பிடிச்சி வந்து அவங்க கேஸுக்கு போட்டு நான் வராத மாதிரி பண்ணுறேன் சொன்னார் இது வரையும் நடக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இயற்கைக்காது இப்போ நின்றுனால போயிடுச்சு வண்டி எனக்கு வந்து இந்த ரோடு வந்து சார் ஒரு 15 வருஷமாக ரோடே கிடையாது இதில் வந்து ஒரு ஆட்டோ வரமாட்டான் ஆம்புலன்ஸ் வரமாட்டான் அந்த சூழ்நிலை ஒரு ஆட்டோ கேட்டோம்னா 300 ரூபா கேட்போம் அவங்க பேசிட்டு தான் வருவான் ரோடை தாண்டி அந்த ரோடு நல்லூர் ரோடுக்குன்னா அதில் வந்து தான் வருவாங்க.